بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. أنبر كريتان سهودر سهودر إلي تجويد بيلوم إلي ولي لندر بارد تتتل 17 أو بارم 17 إيه إذيل نام نام بارد كوند وركوري إيه إلت جرين ورسيل ألموست كده سيلتنا ما إن شاء الله بارد كريكروم أددان غين. أوكيا இப்ப நம்மளுக்கு மாஷாலா இதோட இந்த போயம் என்பது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து அலிஃப் என்பது ஒன்று தான் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே சொல்ல தெரியும். அதே நம்ம இன்ஷாலா இணைச்சிக்கலாம். எனிவே இப்ப நம்ம வந்து தொடவா ஃபுல் போயம் சொல்ல போறோம். நிச்சயமா கட்டாயமா உறுதியா விதிவிலக்கின்றி நீங்க எல்லாருமே சொல்லணும். சொல்லுங்க. ம ப வ ஃப ஆல் ஃப்ரம் த லிப்ஸ் டங் ஹாஸ் மெனி ட்வெல் ஃப்ரம் த டிப் ஃப த வ த த ப ز س ص ل ن ر from its middle ا ج ش ي from its edges ا ب ك ب six from the throat a h a h g h அடுத்து சலிஃப் ஓகேங்களா. இப்ப ஹ பார்த்தோம், இப்ப ஹ கடைசி லெட்டர் அதையும் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். சோ ஒவ்வொன்றுமே நம்மளுடைய விரல்கள்ல இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும் சரிங்களா, கண்டிப்பா ஞாபகம் வரணும். இப்படி பார்க்கும்போது அப்படியே தெரியும் நம்மளுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, கற்பனையில ஏற்றுங்க. லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கும்போது ஜ ஷ ய தோ க க ஹ ஹ ஹ ஹ அந்த மாதிரி ஞாபகம் வந்தா அது பெஸ்ட் தானே. மஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு நம்ம தரவு பண்ணணும், முயற்சி செஞ்சா நிச்சயமா முடியும். அப்படியே நம்ம பார்த்து சொல்ற அளவுக்கு ஒரு நிலைக்கு நம்ம வரணும். மஷா அல்லாஹ். மேல் தொண்டை பகுதி சேம் ஆல்மோஸ்ட் அதே இடத்துல இருந்தால் என்ன பண்ணுது, ஐனு வருது. அதாவது ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் தஜ்வீத் துறை அறிஞர்கள் இது வந்து ஒரு இடத்துலேருந்து வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப மைன்யூட்டான அந்த டிஃப்ரென்ஸ் என்பது இருக்குங்கிறதும் ஒரு செய்தி தான். ஹைல் அலம்துலில்லா. எப்படி ஹா அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணும்போது ஹா, ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணும்போது ஹா என்ற சவுண்ட் வருது பார்த்தீங்களா. இது வந்து காகுல் பண்ற மாதிரி, காகுல் பண்றேன்னு சொல்லுவோம்ல, தண்ணி ஊத்தி நம்ம வந்து செய்யும் பார்த்தீங்களா, அந்த இது பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருது. அதான் இது காரது ஹா, இது கோகுல் பண்றது, கோகுல் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சவுண்ட் வரும். ஓகே, எப்படி சொல்லணும், ரொம்ப ஸ்கிராச் பண்ணா ஹைன் ஆயிரும், அப்ப வரக்கூடாது. அதாவது வரக்கூடாது, அது ஹா, இது கொஞ்சம் கீழே, அதோட கொஞ்சம் கீழே. ஓகே, அந்த மாதிரி சவுண்ட். ஓகே, தண்ணி ஊத்தி கூட நம்ம செஞ்சா அந்த சவுண்ட் வரும். இதுக்கு அரபில ஹர்ஹரான்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஹைன் அந்த இடத்துல தான் ஹைன் வருது. சரி, ஃபத்ஹா வைக்கும் போது ஹ ஹ ஹ, சுக்குன் வைக்கும் போது அ அ அ அ, ஹைலைட்டட் அ அ அ அகன்னு சிரிச்சிடக்கூடாது. அ அ வாய் ஓபன் பண்ணி சொல்லணும். இந்த லெட்டர் நேம் என்னது, ஹைன், ஐன் மாதிரி ஹைன் ஹைன் அப்படின்னு சொல்லணும். மது மதுன்னு இருக்கும் இந்த சவுண்டு. ஓகேங்களா, சரி ஹைர். இந்த சத்தம் தமிழ் மொழியிலயோ ஆங்கில மொழியிலயோ இல்ல, ஜிஹி போடுறதோ ஜிஹி இதுக்கு ஜிஹெச் போட்டு காட்டுவோம் இங்கிலீஷ்ல, ஜி மாதிரி சவுண்டுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், ஆனா ஜி சவுண்டு கிடையாது. ஜி சவுண்ட் வந்து அக் அக் ஆயிரு, எம் யூஜி மக் ஜே யூஜி ஜக் மாதிரி இதை வந்து அக்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா, கிடையவே கிடையாது, அந்த சவுண்டே கிடையாது. சுத்தமா தமிழ்ல இதுக்கு ஒரு நிகரான எழுத்தே இல்லை. ஸோ வந்து அந்த சவுண்டு தான், அந்த வைப்ரேஷன் சவுண்டு தான் கலந்துடக்கூடாது, அஹ்னு கலந்துடக்கூடாது. ஓகே, அது மாதிரி அக் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, அப்புறம் ஓகே, கிளியர். வார்த்தையில சொல்லுங்க, ما أغنى عنه ماله وما كسب. أوكي لا أغنى أغنى إذا بيرفكت. எப்படி சொல்ல கூடாது, أغنى ما أغنى ما أغنى அப்படி சொல்ல கூடாது. ஓகே, அப்ப ما أغنى ما أغنىன்னு சொல்ல கூடாது, أغنى 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 அப்படி அல்லாஹ் சொல்லணும் சுகுனோட. ஃபத்ஹல غ غ நீட்டி சொல்லும்போது غ غ غاسق غاسق ومن شر غاسق إذا وقب
غاسقين அப்ப غاسقين غاسقين சிரிச்சிட்டீங்க அப்ப சீரியஸ்னஸ் போயிடும் அப்ப ஹையா அது இருக்காது தாழ்ந்துடும் அப்ப சிரிக்காம சொல்லணும் غاسقين غشاوة 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 أبا غشاوة غفرانك 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 ربنا وإليك المصير غفرانك غفرانك الحمد لله அப்ப இதுவும் என்னது உயர்வான எழுத்து அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க சிரிச்ச மாதிரி தாழ்த்து சொல்லிடாதீங்க அப்படி சொல்லிடாம அப்படின்னு சொல்லணும் கசரா சொல்லும் போது அந்த உயர்வு தன்மை தெரியாது நம்மளுக்கு பெருசா ஆனா நார்மலா அப்படின்னு சொல்லணும் அதனா உயர்வா சொல்றோம் தான் அர்த்தம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பாத்துக்கிறீங்க இந்த மாதிரி இதை உயர்வு தன்மையோட நம்ம சொன்னோம் அப்படின்னா இது கரெக்டா இது வரும் இதுல வந்து மேஜரா வரக்கூடிய தப்பு இந்த அதிர்வு இல்லாமல் இந்த வைப்ரேஷன் இல்லாம இந்த கலகராவுடைய சத்தம் இல்லாம ஜி மாதிரி சொல்லிடுது அ க கி கு அப்படி சொல்றது பெரும் தவறு அப்படி செய்யக்கூடாது அல்ஹம்துலில்லா அடுத்த பாடத்தில் என்ன வருது அப்படிங்கறது இன்ஷால்லா அடுத்த அமர்வு நம்ம பார்ப்போம் சுப்ஹானக அல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما السلام عليكم ورحمة الله وبركاته انبر كوري تانا سفر سفر غلي الحمد لله تجويد بيلوم إلي ولي نتا بارد تتتل 18 وذ بارد تتكنا ما يبقى اندركوم இந்த 18th lesson ما شاء الله نما 17 பாடங்கள்ல படித்த எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் 28 எழுத்துக்கள் படிச்சோம்ல அது ஒரு ரிவைஸ் பண்ண போகிறோம் ரீகால் பண்ண போகிறோம் ரீகேப் பண்ண போகிறோம் மஹாரிஜிகளுடைய மீள் பார்வை ரிவிஷன் செஷன் அல்ஹம்துலில்லா ஓகே தஜ்வீத் அப்படின்னா அது என்ன அது மூன்று அம்சங்களை கொண்டது ஒன்று மஹாரிஜ் எழுத்துகள் வெளியேறும் இடம் எழுத்துகளுடைய உச்சரிப்பு அது வந்து உயர்வானதா தரிப்பமானதா மென்மையானதா தாழ்வானதா அதை பற்றியான ஃபுல்லு அதை நம்ம போயம்ல படித்து முடிச்சிட்டோம் அடுத்தது சிஃபாத் சிஃபாத்துங்கிறதுலேருந்து அந்த உயர்வு தன்மை மென்மை அதுங்கிறதும் அதில் அடங்குது அதை தாண்டி இன்னும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்குது அதை போக போக அடுத்து வரக்கூடிய பாடங்களை படிப்போம் பண்புகள் எழுத்துக்களுடைய ஆட்ரிபியூட் ஆஃப் த லெட்டர்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி அதை பற்றி நம்ம படிப்போம் தேர்ட் என்ன அப்படின்னா கவாயுது காயுதா கவாயுது இன்னும் சில கூடுதலான தஜ்வீத் சட்டங்கள் ஓகே ஸோ இது எல்லாமே சேரும் பொழுது தஜ்வீதனுடைய சட்டங்கள் என்பது நம்மளுக்கு முழுமையடையும் ஹேரடம் தெரியல அப்போ மஹரஜ் மஹரஜ்னா என்ன எழுத்து வெளியேறும் இடம் பிளேஸ் ஆஃப் எக்ஸிட் ஓகேங்களா ஓகே அதனுடைய பண்மை என்ன மஹாரிஜ் எழுத்து வெளியேறும் இடங்கள் வெளிப்படும் இடங்கள் எக்ஸிஸ்ட் ஓகேங்களா சரி ஓகே அப்போ எழுத்தின் ஒலி எந்த இடத்துல இருந்து உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு தான் என்ன சொல்றோம் நம்ம மஹராஜ் அப்படிங்கிறோம் பிளேஸ் ஃப்ரம் வே த லெட்டர் கெட்ஸ் எக்ஸிட் கெட்ஸ் அவுட் அதுதான் அப்போ எழுத்துக்களுக்கான அந்த வெளியேறக்கூடிய இடங்கள் அதுதான் நம்ம மஹராஜ் சொல்றோம் மஹரஜ் மஹாரிஜ் ஒருமை பன்மை ஓகே மெயின்லி நம்ம வந்து இது வந்து தரவாகணும் அப்படிங்கிறதுக்கான மெயின் பேக் போனே நம்ம கோர்ஸ்ல இந்த மஹரஜ் எழுத்துக்கள் உச்சரிப்புக்கான மெயின் பேக் போனே நிச்சயமா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு போயம் தான் லெட்டர் போயம் தான் இது எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து சொல்லி விடாம இதை நம்ம சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு முழுமையான சக்சஸ் நம்மளுக்கு தரும் அந்த போயம் இன்ஷால்லா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் சேர்ந்து சொல்ல போறோம் இது நம்மளுக்கு தரவா வந்துருச்சுன்னா ஓகே நம்ம 17 லெசன்ஸ்ல நம்ம லெட்டர்ஸ் கரெக்டா படிச்சு நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படிங்கறத நமக்கு நாமளே ரீசெக் பண்ணிக்கலாம் செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா ஓகேயா சொல்லுங்க ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் டங் ஹாஸ் மெனி 12 ஃப்ரம் த டிப் ஃப த வ த த ப ஸ ஸ ஸ ல ந ர ஃப்ரம் இட்ஸ் மிடில் அ ஜ ஷ ய From its edges a bo ka qo six from the throat a ha a ha gho kho and then this alif mashallah idu dhaan nammude complete poem indha poem nama sonnom appadina adula pala amsangala nama solrona artham okayla அதுல 10 விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு அர்த்தம் அந்த 10 விஷயத்தை பத்தி இப்போ கொஞ்ச நேரத்துல பார்ப்போம் ஓகே சிஃபாத் அப்படிங்கிறோம் பாத்தீங்களா சிஃபாத்துங்கிறது நம்ம ஃபுல்லா படிச்சு முடிச்சிடல பட் இந்த 28 எழுத்துல இருக்கக்கூடிய பேசிக்கான சிஃபாத்தை நம்ம போயம்ல ஆக்ஷனோடையும் ப்ராக்டிஸோடையும் நம்ம பார்த்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சில எழுத்துக்கள் இருக்கு அதாவது இப்போ நீங்க இங்கேயே பாருங்க மென்மை நார்மல் அப்படின்னா கீழே வச்சு நம்ம சொல்லுவோம்
فذا سولرو لايك جا شاي على سولرو لا تعال ده التكال ابدينا ده مين ادكن ما اكشن بي اوكي اوكيங்களா டிக்ன ஜஸ்ட் தள்ளி மட்டும் வைப்போம் ராக் தள்ளி வச்சோம் அப்புறம் லாம் ஜலாலன்னு ஒன்று இருக்குது அது பின்னாடி அந்த ரூல்ஸ் படிப்போம் அப்போ அதுக்கு நம்ம தள்ளி காட்டும் அதுக்கப்புறம் ஹை லெட்டர் இங்கே பாருங்க ஹை லெட்டர் அப்படின்னு சொன்னால் அதாவது அதில் திக்னஸ் இருக்கு திக் அண்ட் ஹை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உயர்வான எழுத்து அதாவது காஃப் ஹா ரைன் பா ஹா ஹா இந்த மூணு எழுத்துக்கள் நம்ம படித்தோம் அப்புறம் திக் அண்ட் ஹை அதாவது வெரி திக் அண்ட் வெரி ஹைன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப தடிப்பமான பருமனான உயர்வான எழுத்து தடிப்பமான எழுத்தும் கூட அப்படிங்கிறதுல ஃபோர் லெட்டர்ஸ் நம்ம படித்தோம் சுவாது பாது தோ வா இந்த நான்கு எழுத்துக்கள் தடிப்பமாகவும் இருக்கு உயர்வாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் அலஹம்துலில்லா ஆக இதுதான் அதற்கான உதாரணங்கள் பாருங்க திக்கோட எழுத்துல நம்ம ரா படிச்சிருக்கோம் அதே மாதிரி தடிப்பமான அழுத்தமான எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல வந்து காஃபு ஹா ஹைன் பார்த்தோம் நம்ம வந்து ஹை பண்ணி காமிச்சோம் அதே மாதிரி சிக்கன் ஹை வெரி சிக்கன் ஹைங்கிறதுல சுவாது தோ தோ வா இந்த நான்கு எழுத்துக்கள் இதை வந்து சிம்பிளா நம்ம இந்த இமேஜ்ல இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அப்ப திக்கான லெட்டர் ரா அப்புறம் அல்லாஹ் என்ற வார்த்தையில கூடியது ஒன்லி திக் லெட்டர்ஸ் திக் அண்ட் ஹை லெட்டர்ஸ் அப்படிங்கறதுல வந்து காஃப் ரைன் ஹா வெரி திக் அண்ட் வெரி ஹை அப்படிங்கிறத சோத் போ போ வோ அப்படிங்கிறது இதுக்கு வந்து அரபியில வந்து வேற டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் எல்லாம் இருக்கு தஃஹீம் இஸ்திஇலா ஹுருஃபுல் இஸ்திஇலா ஹுருஃபு தஃஹீம் அப்படிங்கிறது எல்லாம் இதற்கு சொல்லப்படுகிறது ஹுருஃப் இத்பாக் என்றும் சொல்லப்படுகிறது அது நம்ம சிஃபாத்துடைய பாடத்துல இன்னும் முழுமையா நம்ம படிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஸோ இதை வந்து நல்ல முறையில நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மற்ற அனைத்து எழுத்துக்களும் என்னது மென்மையானது அதாவது தாழ்ந்த எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இஸ்திஃபாலோட எழுத்துக்கள் நாக்கும் தாழ்ந்து இருக்கும் அதனுடைய சத்தமும் தாழ்ந்து இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்ப மஹரஜ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம போயம் சொல்லும் போதே உயர்வான எழுத்து உயர்த்தி நம்ம தடிப்பமான எழுத்தை தடித்த மாதிரி அதே மாதிரி வெரி சிக்கன் ஹையை வந்து நம்ம ரைஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம தள்ளி வச்சு நம்ம காமிச்சதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் இது நம்மளுக்கு 10 மெசேஜ் தருது ஒன்னு என்ன அனைத்து எழுத்துக்களையும் அடக்கிய ஒரு பாடம் இந்த போயம் அப்படிங்கிறது இந்த போயம்ல எல்லா லெட்டர்ஸும் வந்துருது ஏபிசிஇஎஃப்ஜி நம்ம சொல்ற மாதிரி இந்த மாபாஃபில் எல்லா லெட்டர்ஸ் வந்தது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ எல்லாமே நம்மளோட டிப்ஸ்ல இருக்குது விரல் நுழில இருக்குது அப்படியே நம்ம விரல்ல வச்சா நம்ம அப்படியே சொல்றோம் நம்ம நாவல ரொம்ப சுலபமா வருது மூணாவது உதட்டில் தொடங்கி தொண்டை வரைக்கும் அப்படியே வரிசை ஆர்டரா வருது அலிபாத்தாங்கிற மாதிரி கொண்டு வராம உதடு நுனிநாக்கு நடுநாக்கு ஓரநாக்கு தொண்டை கீழ்த்தொண்டை நடுத்தொண்டை மேல் தொண்டை அப்படிங்கிற மாதிரி ஆர்டரா வருது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்து ஒவ்வொரு மஹரஜும் தன் சாயலில் ஒத்த எழுத்துக்களோடு வருது அதாவது அலிபாத்தாங்கிற மாதிரி ட்ரே லெட்டர்ஸ் அப்புறம் ஜிம் மாதிரி ஜிம் ஹா ஹா மாதிரி ஒரே மாதிரியான ஷேப்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கிறதோட நம்ம கொண்டு வராம உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கிறத அடுத்த அடுத்தடுத்து கொண்டு வர்றோம் மஹரஜ வச்சு இது ஒரு பியூட்டி அடுத்து ஐந்தாவது நயத்தோடு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சரிங்களா அப்போ அதுல என்ன நம்ம அந்த ப்ராப்பரான அந்த ஆர்டர்ல நம்ம அதை உச்சரிப்பையே அடிப்படையாக பேஸா கொண்டு நம்ம என்ன செய்யறோம் வரிசைப்படுத்தி சொல்றோம் மெயின் விஷயம் சிக்ஸ்த் டிபிஐ ஆக்ஷன் டோட்டல் பிசிக்கல் இன்ட்ராக்ட் பண்ணி இன்ட்ராக்ஷனோட நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் அந்த டிபிஐல சிஃபாத்தை பொருந்துரும் சரிங்களா சிஃபாத்தை பொருத்தி கீழே கை காட்டுறோம் மேலே கை காட்டுறோம் தள்ளி வச்சு காட்டுறோம் மேலே வச்சு தள்ளி காட்டுறோம் இந்த மாதிரி இதையும் கொண்டு வர்றோம் ஹரத்துகளுக்கு ஏற்றவாறு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபத்தா இதான் பார்த்துருக்கோம் கசரா தம்மா ஃபத்தா தேன் கசரா தம்மத்தேனுக்குலாம் கூட என்ன இருக்குது போயம் இருக்கு பின்னாடி அதையும் நம்ம படிப்போம் அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போயம் மூலியமா இருக்கு அப்போ யதார்த்தமான முறையில் பெரிய அளவில் டெக்னிக்கல் வேர்டு டெர்மினாலஜிஸ்லாம் கூட நம்ம தெரிஞ்சிக்காம அந்த வார்த்தைகளை படிச்சுக்காம அதே மாதிரி இந்தந்த எழுத்துலான தடிப்பு இந்தந்த எழுத்துலாம் மென்மை இது இங்கே இருக்குது அது அங்கே இருக்குது அப்படிலாம் பிரித்து படிக்காமல் ஒரு போயம் ஆக்ஷனோட சொன்னால் அந்த ஆக்ஷனே நம்மளுக்கு ஹையா லோவா அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து சொல்லிடுது ஃபைனலி சிஃபாத்தை எளிதான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக இது சிம்பிள் மெத்தடாக அந்த போயம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த 10 அம்சங்கள் இந்த 10 சிறப்புகள் இந்த 10 பிளஸ் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் இந்த போயம் ஆக்ஷனோட ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி சொல்றதுல இருக்கு அதுக்காக இதை நம்ம விடாமல் கண்டிப்பாக நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து நம்ம வந்து தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனசில் பதிவு வைக்கிறதுக்கு ஒரு 6 லைன்ஸ் இந்த நான்கு எழுத்துக்களை பாருங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உச்சரிப்பு கொண்டது கொஞ்சம் வேறுபாடு இருக்குது கவனம் இல்லாம சொல்றவங்க நாளையுமே ஒரே மாதிரி சொல்றவங்க இருக்காங்க மாத்தி மாத்தி தவறா சொல்றவங்களும் இருக்காங்க ஆக கவனம் இல்லாம சொல்றவங்க ஒரே உச்சரிப்பை வச்சு இல்ல ரெண்டு உச்சரிப்பு வச்சு இந்த நாலு எழுத்தையுமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஓகே அப்ப ஜால் ஜாது அந்த மாதிரியோ அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது ஒன்னொன்னுக்குமே என்ன இருக்கு தனித்தனி உச்சரிப்பு இருக்கு ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இந்த மூணு எழுத்தையும் வந்து எஸ் அடி உச்சரிப்புல ஒரே அடி அடிக்கிறவங்க இருக்காங்க ச ச ச அப்படி கிடையாதுல்ல ச ச ஓகேங்களா அப்ப ச சி சாத் என்ற உச்சரிப்பின்படி இதை நம்ம கரெக்டா சொல்லணும் அதே மாதிரி ரெண்டையுமே தாவடி உச்சரிப்பு தான் அது மென்மை இது தடிப்போம்
த போ த போ ஆனா ரெண்டையுமே கவனக்குறைவா சொல்றவங்க த த அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி இது மூணுலயும் பாத்தீங்கன்னா இந்த கே கே ஹெச் கியூ உடைய சவுண்ட் இருக்கா, இதையும் நம்ம ஒரே மாதிரி சொல்லிடலாம. காஃப் ஓஃப் ஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். க வ ஹோ அப்படிங்கிற மாதிரியான உச்சரிப்பு இதுல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட சிமிலரா தெரியும். பட் இது வந்து கீழ்த்தொண்டை அ, இது நடுத்தொண்டை அ, ஹம்சா அ, ஐன், ஓகேங்களா. சரி, அதே மாதிரி இந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சின்ன டிஃபரன்ஸ் தான். கீழ்த்தொண்டை ஹ ஹ ஹ, இது நடுத்தொண்டை ஹ ஹ, இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் அந்தந்த பாடத்துல உங்களுக்கு நல்ல முறையில நிறைய உதாரணங்களோடு விளக்கப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஸோ ஹயர் அலமதுல இந்த சிக்ஸ் லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வீக்கா இருக்கலாம். உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும் இதுல தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற. அப்ப அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்தோம் அந்த எக்ஸாம்பிள்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல என்ன தவறு இருக்கு, உச்சரிப்புலையோ அல்லது பண்புலையோ தவறு இருக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷால்லா இது கிளியர் ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கும் எல்லா புகழும். இன்ஷால்லா அடுத்த செஷன் அடுத்த பாடத்துல என்னங்கிறத அடுத்த அமர்வில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும் வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.